சண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதி வந்தே சர்வகாத்யாத்த சித்தயே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷியர் சண்முகம் ஷட்குணம் செய்வம் குமாரம் குலபூஷணம் தேவசேனாபதிம் வந்தே சர்வ காரியார்த்த சித்தே எல்லா காரியங்களும் எனக்கு சித்தி பண்ணி கொடுக்கும் முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் எல்லா காரியங்களும் எனக்கு வெற்றி அடையணும் யார் எனக்கு நீ நீதான் துணை அப்படின்னு வேண்டக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்களில் வேதங்களில் சாஸ்திரங்களில் இறைவன்தான் எல்லாம் ஓர் அணுவும் அசையாது இப்படி நம்ம வேண்டி பொதுவாக நமக்காக வேண்டுதல் ஒன்று லோகக்ஷேமத்துக்காக வேண்டுதல் இரண்டு இன்னைக்கு எத்தனையோ காவல்துறையினர் இருக்கிறவங்க மருத்துவத்தில் இருக்கிறவங்க மருத்துவர் செவிலியராக இருக்கிறவங்க நிறைய பேர் தன்னுடைய சக்தியும் மீறி அவங்களுடைய பணியை இருக்காங்க இல்லையா நம்ம தேசத்தை காக்கக்கூடிய ஆர்மி நேவி எல்லையில் இருக்கிறவங்க மாதிரி இன்றைக்கி உள்ளேருந்து அத்தனை விஷயத்தையும் நம்மளை காத்துருக்காங்க இந்த பேண்டமிக் பீரியடில் உலகமெங்கும் உலகமெங்கும் அவங்களெலாம் ஆரோக்கியமாகும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய வேண்டுதலும் முன்னே அவங்களுக்காக வேண்டுதலும் இரண்டு சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சுவாமிக்கு முன்னாடி போடக்கூடிய கோலங்களில் நட்சத்திர கோலங்கள் ரொம்ப விசேஷம் நட்சத்திர கோலம் போட்டு அது மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி அதுக்கு பிரத்யேகமாக நம்ம ஆன்மீக தகவல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி அதற்கு முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில் சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுருந்தேன் மக நட்சத்திரம் நாலு பாதம் பூர நட்சத்திரம் நான்கு பாதம் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் ஆக சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்தரம் இதுதான் சிம்மராசிக்குள்ளே சிம்ம இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இன்றைய உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு திசையை பார்த்துருந்துருக்கு இல்லையா அதில் புதன் எந்த திசையை பார்த்துருக்கு எந்த திசையை ஃபேஸ் பண்ணியிருக்கு இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க நேராக போகிறாங்க ஒரு சந்யாசிகிட்டே போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க சுவாமி நீங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கீள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன் எங்களுக்கு இப்படியெல்லாம் இல்லைகலை வீட்டில் வேலை 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 அந்த பொண்ணு சொல்கிறான் விடாத வேலை இருந்துருக்கு அதே சமயத்தில் எல்லாரும் சொந்தக்கந்தம் பூரா இருந்துருக்கா இந்த சொந்த பந்தம் பூரா இருந்துருக்கா சார் எங்களால் ஒரு நிம்மதியாக ஒரு விஷயத்தில் இருக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்கள் தனியாக போனோம் தனியாக போனோம்னு சொல்லிகிட்டு இருக்கா இப்படி தனியாக போனோம் தனியாக போனோம்னு சொன்ன உடனே அவர் வீட்டுக்காரரும் ஒன்றுமே பேசவே இல்லை அவரும் சரி போகிறதுனா போகலாம் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி அப்படின்னு கேட்கும்போது எங்கே போகிறேன்னு கேட்குறா சுவாமி ரொம்ப தூரம் போயிருக்கணும்னு சொன்ன ஓ அப்படியா சரி ரொம்ப தூரம் இதுக்கு நீங்கள் என்ன சாமி சொல்கிறேன்னு கேட்குறான் சாமிஜி சொன்னார் இங்கே வாமா நீ சொல்கிறது ஆயிரம் மடங்கு சரி ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ கவனிச்சுக்கணும் இப்போ நான் உட்காந்துருக்கேனே இந்த மரம் இந்த மரத்துக்கு கீழே பார்த்துட்டேன்னா எத்தனை இலைகள் இருக்குது மரத்துக்கு மேலே எத்தனை இலைகள் இருக்குதுன்னு கேட்டறான் சாமி எப்படி என்ன முடியும் என்ன முடியாது இல்லையா இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகளில் பழுத்த இலை இருக்கா பச்சை இலை இருக்கான்னு கேட்டாராம் சில பச்சை இலை இருக்குது நிறையா பழுத்த இலை இருக்குதுன்னு சில பச்சை இலை இருக்குது நிறையா பழுத்த இலை இருக்குது இப்போ கொஞ்ச நேரத்தில் கவுனின்னு சொன்னால் நேராக கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த இலையை பூரா ஒருத்தர் எடுக்கிறார் கொண்டு போய் அழகாக வைக்கிறார் எரிக்கிறார் இதில் பழுத்த கூட சேர்ந்து பச்சை இலையும் எழுஞ்சு போச்சு இப்படித்தான் மனிதர் வாழ்க்கையில் இந்த இலைகள் கூட பழுக்கிற வரைக்கும் கீழே விழுகாது ஒன்றுக்கு ஒன்று காத்தடிக்கும் போது முட்டிக்கும் ஒன்று கொன்று காத்தடிக்கும் பொழுது பட்டுக்கும் இல்லைன்னு நினைக்கிறளா இருக்கும் அந்த இலையை சில பட்சிகள் வந்து கொத்தும் சில நேரம் அதில் சில இலைகளுக்கு நோய்வாய் படுற மாதிரி வட்டமா இருக்கும் ஆனாலும் அது அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுந்துடாது அப்படி விழுந்துடுத்துன்னா அது சீக்கிரம் குப்பைக்கு போயிட்டுருக்கும் இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் குடும்பம் என்பது பல பிரச்சனைகள் இருக்கும் பல சச்சரவுகள் இருக்கும் அத்தனையும் இருக்கும் அதை சமாளிச்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய மாற்றத்தை அது இல்லாமல் இப்போவே தள்ளி போயிட்டோம்னு நினச்சா நமக்கு இல்லை நம்ம குழந்தைகளுக்கு அது பெரிய பாதிப்பை தரும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை அந்த சன்னியாசி சொல்லி கொடுத்தார் இதை கேட்டு அவளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது இது நம்ம லைஃப்லேயும் நம்ம குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இன்றைய தினத்துக்கு குட்டி ஸ்டோரியை பார்த்துட்டோம் நாள் எப்படி இருக்குங்கிறத போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வைகாசி மாதம் ஆறாம் திருநாள் வியாழக்கிழமை பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி மகா நட்சத்திரம் பதினோரு மணி முப்பத்தி மூன்று மண்ட வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டெல்லாம் பூரோம் ஃபினான்ஷியலி நிறையா பிளான் பண்ணுறதுக்கும் திருமண விஷயத்துக்காக எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களில் இந்த நட்சத்திரத்தில் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப விசேஷம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்தை விட்டுறவே வேண்டாம் சில பேர் சேமிப்பெல்லாம் பண்ணணும்னு நினச்சின்னு இருப்பாள் அப்படி சேமிப்பு கூட ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் ஆனால் திதி சரியில்லையே சார் நவமியாக இருக்கே அதை மட்டும் பார்த்துக்கணும் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் ராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு இன்னைக்கு சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நேரங்கள் வயசானவா ரொம்ப முடியாதனால கவனமாகவும் பார்த்துக்கணும் சில நல்ல செய்திகள்னு சொல்லுது தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆரோக்கிய ரீதியாக கவனம் என்பது எடுத்துக்கணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா திருமண காரியங்கள் திருமண விஷயங்கள் பற்றி பேசுவீங்க ரொம்ப நாளாக பிரிந்திருந்தவா ஒன்று செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப அவசரப்பட்டு சில காரியத்தை எதுவும் பண்ண வேண்டாம் டப்புன்னு கோவப்பட்டு பேசவும் வேண்டாம் உதவி செய்கிறவாலை திட்டவும் வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க ரிஷபராசி அன்பர்களே பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமானது நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவா ஒரு நல்ல விசேஷ நாட்களாக கொண்டாடுற வாழ்க்கை அருமையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் சிரித்தா போதும் சார் திருஷ்டி மாறி எனக்கு அடுத்ததே ஒரு சண்டை வந்துடுறதே அப்படின்னு இது உங்களுக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்காராளுக்கும் அப்படி தான் இருந்துட்டுருக்கும் நிறைய திருஷ்டிகள் எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பேன் வெளியில் சொல்ல மாட்டேன் காரியம் நடக்கிற மட்டும் பேசாமல் இருந்து அது வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ராசி அன்பர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இது நடக்கலையே நடக்கலையேன்னு அந்த காரியத்தை வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பத்திரிகை துறையில் இருந்துகிட்டு இருக்குவா சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்கோம் இசை சம்பந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்கோம் டீச்சிங் சம்மந்தமான துறைகள் இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பல நேரங்களில் யாராவது பேசுகிறது ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதைவே யோசிச்சுருப்பேன் கவலைப்படாதீங்க மாறும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம்பெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி என்பர்களை மேன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் எந்த காரியங்களுக்காக வருத்தப்பட்டாலும் அந்த காரியங்களே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய விஷயங்களில் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் தட்டுப்பாடு இருக்கிறவா கொஞ்சம் கவனம் என்பது தேவை செலவுகளில் அதே மாதிரி வரவுகளோட செலவுகள் இருக்கும்போது செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை ஒரு சில நேரங்களில் குடும்பத்தார் அவளுடைய முக்கியத்துவம் பற்றி நிறையா தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் தேவைன்னா போல இல்லைனா அவசரம் இல்லைன்னா அதை விட்டுறது நல்லதாக இருந்துகிட்டு நல்ல நல்ல முயற்சிகள்லாம் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நம்பிக்கையான சில நபர்கள்ட்ட சில முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவீங்க அவர்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நினைத்த காரியத்தை சாதிக்கும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே நிறைய காரியத்தில் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இப்படி நிறைய விஷயங்களை கலந்து பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில நேரங்களில் காலை வேலைகளில் எந்த சிந்தனையும் இருக்காது பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா நட்சத்திரத்துக்கு நிறைய யோசனைகள் வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் மூணையும் சேர்ந்து ஒன்றா போது சில நேரம் குழப்பம் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்போம் காரியங்கள் தடைப்பட்டு தள்ளி 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 போடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில கடை ஓப்பன் பண்ணுறது புதிய பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசக்கூடிய விஷயங்களில் இன்றைய தினத்தில் நிறையா சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை மருத்துவத்துக்காக மருத்துவமனையில் இருந்துருப்பா திருப்பி வீடு திரும்பக்கண வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிரமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வன் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே கன்னிராசி நேரில் நிறைய விஷயங்களில் உழைப்பு 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 தாங்க என்னைக்குமே சாதிக்கக்கூடியதாக இருக்கும் அது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பல பேர் பல விதத்தில் பேசுவா இருந்துட்டு போட்டு உங்களுடைய முயற்சி பெரிய பலன்கள் கொடுக்கும் ஐடி சம்மந்தமான ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி அதே சமயத்தில் ஆடிட்டிங் சம்மந்தமான மாதிரி அட்வொகேட்டாக இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் பெறக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கக்கூடியதா இருக்கு அதிர்ஷ்டமான வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி அன்பர்களே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா பாப்பா இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இப்ப பரவாயில்ல ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்குள்ள தோணக்கூடியதாக இருந்து ஒரு பெரிய நம்பிக்கை தோணும் அதே சமயம் துணி சம்பந்தமா கார்மெண்ட் சம்பந்தம் பொட்டிக்கு சம்பந்தமாக பேப்பர் சம்பந்தமாக பால் சம்பந்தமான நீர் சம்மந்தமான ஜூஸ் ஷாப் சம்மந்தமான காய்கறி சம்மந்தமாக ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளவுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தொழிலில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் பிறக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்புலேருந்து இடமாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து அதுக்கப்புறம் மாறிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட காரியம் நல்லபடியாக நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சயராசி என்பர்களே நிறைய காரியத்தில் நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெற்றிகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருந்து சில நேரங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் சின்ன 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 தடைகளாகும் ஆனாலும் அந்த காரியத்தை விடாமுயற்சியோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்களை நலன் விசாரிக்கிறது நீங்கள் அவங்கக்கிட்ட நலன் விசாரிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு ஸ்டெப் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன சேமிக்கணும் அதை உண்டான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத நிறையா யோசிப்பீங்க பார்ப்பீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் அதற்கு சரியாக இருக்கா இந்த தொழில் பண்ணால் எனக்கு நன்னா இருக்குமா இது பண்ணால் எனக்கு இருக்குமாங்கிற யோசனைகள் மனசில் தோணும் இன்றைய தினத்தில் அதீதமான வேலைகள் இருக்கும் அப்படி வேலை இருக்கங்காட்டி சோர்வடையாதீங்க அது இன்னும் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே நிறையா விஷயங்களில் பார்த்துட்டெல்லாம் அப்பா 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 நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் திருந்ததுனேக்கு ஏதோ பேசலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுருந்தேன் இப்போ பரவாயில்ல அப்படின்னு யோசனைகள் இருக்கும் இருப்பினும் கவனம் என்பது தேவை நமக்கு சில நல்ல நாட்கள் இருக்கும் ஆனால் பிறருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் இல்லையா காலை வேலைகளில் சின்ன சின்ன சண்டை சத்திரம் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஈஸியாக ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட்டு விட்டு ஈஸியாக ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குறத கொஞ்சம் தட்டி போடுவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போமா நல்லது தான் கொஞ்ச நாள் கழித்து அதை வாங்கிக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் உடனே வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தது தோணித்து அதற்குண்டா நீங்கள் ப்ரிப்பேராக ரெடி ஆகிட்டே இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கும் அதுக்காக நான் ரெடி ஆகிட்டேன்னு சொன்னால் உடனே வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்கும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி அன்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டுனா நம்ம நல்லது பண்ணுவோம் ஆனால் அதுக்கு ஃபீட்பேக் இருக்காது சில நேரங்கள் நம்ம உழைச்சி உழைச்சி கஷ்டப்படுவோம் அதுக்கு பாராட்டாட்டியும் பரவாயில்ல ஏன்னா திட்டாமல் இருந்தால் பரவாயில்லையே இப்படி பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு யார் இருக்கா யார் இருக்கா சில நேரம் வாழ்லாம் இருக்காளேன்னு நினச்சிட்டு இருப்பேன் சில நேரம் யார் இருக்காங்கிற யோசனைகள் கூட தோணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது காலம் நேரம் சூழ்நிலை நட்சத்திரம் அந்த மாதிரி நிறையா காரியங்கள் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வெளிநாட்டு நபர் துபாயில் இருக்கார் அவர் எனக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார் அப்படி ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அவர் எங்கிட்ட கேட்ட விஷயம் என்ன தெரியுமா சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடுதெல்லாம் வந்துட்டு யார் சார் இருக்கா ஃபேமிலிக்குங்கிற அவருடைய தசா புத்தியை பார்த்தா சந்திரதசையில் ராகு புத்தி நடக்குது சார் கண்டிப்பாக இந்த தசா புத்திக்கு வேண்டி நீங்கள் கூட பேசுவேல் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்க சரியான ஒரு மூணு நாட்கள் இந்த குழப்பம் உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் கரெக்டாக மூணாவது நாள் உங்களுக்கு உடைய புத்தி முடியறது மாறும் பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ணுறார் அதுக்குண்டான பிராயசத்தை எழுதி கொடுக்குற அவர் பண்ணுறார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படியே மாறுறார் அப்படியே மாறுறார் இப்போ சொல்கிறார் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது சார் அப்படிங்கிற ஸோ அந்த தசா புத்தி வரும்போது இந்த குழப்பங்கள் ஏற்படுறது தான் அது இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கும்பராசி அன்பர்களே நிறைய பக்கம் வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் அந்த செலவுகள்ங்கிறது என்னது சில நேரம் பண செலவு சில நேரம் மன செலவு இந்த மன செலவுன்னா என்ன சார் ஒரு விஷயத்துக்காக மற்றவாளுக்காக நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே இவ்வளோ பண்ணுறோமே பல நம்ம நினச்சி எப்படி நினச்சி பார்ப்பா நினச்சலாம் பார்க்க மாட்டேன் நம்ம நம்மளுடைய வேலை அந்த வேலைக்கு உண்டான வருமானங்கள் இதை பார்த்துட்டு நம்மளுடைய முழு முயற்சியில் ஈடுபட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது திருமண காரியங்கள் கூடி வரும் இன்றைக்கி நிறைய கான்ட்ராக்ட் பேஸில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை இடம் கிடைக்கிறதுக்கு வேலை இல்லையேன்னு வாழ்க்கை வேலை கிடைக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிர வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சிகரமானது எண்ணிய காரியங்கள் நிச்சயம் நடக்கும் ஏன் கவலை சில நேரங்கள் மனசை போட்டு உழைப்பி குழப்பி அப்படி நடக்கும் அப்படி நடக்கும் கவலையே படாதீங்க அந்த காரியங்கள் வெற்றி பெறும் பெரும் பெரும் பெறும் அதுக்கு நடுவில் சில கஷ்டங்கள் யதார்த்தமாக எல்லா மனிதருக்கும் இருக்கிறது இறைவனை நம்புங்க உங்களை நம்புங்க அந்த காரியங்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு பணவரவுகள் கூடி வரும் சில விஷயங்களில் நீங்கள் போடக்கூடிய ஐடியா சில விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இதை அப்படியே நூறு மடங்கு முயற்சி எடுத்தால் எப்படி நடக்கும் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு உண்டான அற்புத படாபலன்கள் நம்ம பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமி இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசக்தி பாராயணம் ரொம்ப விசேஷகரமான பாராயணம் நம்ம என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஜபம் லோகக்ஷேமத்துக்கு வேண்டி நம்ம பண்ணக்கூடிய எல்லோரும் சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த ஜபத்தில் அவ்வளோ பலன்கள் இருக்குது உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ணுங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் அதில் பிரத்யேகமாக திருமணத்துக்கு வேண்டி ஸ்வயம் வரா கலா பார்வதி ஜபம் பண்ணுறோம் அதில் திருமணம் வரம் வேண்டின்னு இருக்கிறவா அந்த வரம் சீக்கிரமாக அமையணும் அதே சமயத்தில் அந்த வரம் சீக்கிரமாக நல்ல வரணம் அமையணும் வேண்டின்றவா உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ண அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எய்ட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களுடைய பேர் நட்சத்திரம் பூஜைக்குண்டான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க பெரிய பலன்கள் கொடுக்கும் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நம்ம சுவாமி மடம் சுவாமி படம் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நம்மளுடைய வீட்டில் வந்து சுவாமி ரூம் இருக்குது சுவாமி மடம் சுவாமி பூஜா ரூம் எல்லாம் இருக்கும் அந்த பூஜா ரூமில் சுவாமி மடம் இருக்கும் அந்த சுவாமி மடத்துக்கு முன்னாடி சுவாமி மடத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நிதம் நித்திய கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலம் போடுறதுல ஒரு சில விசேஷங்கள் உண்டு நான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னேன் நட்சத்திர கோலம் போடுங்க ரொம்ப விசேஷகரமாக இருக்கும்னு இப்போது இன்னும் ரெண்டு முக்கியமான கோலங்களை பற்றி சொல்ல போகிறேன் நட்சத்திர கோலங்களை போட்டுட்டு இந்த பக்கம் சங்கு சக்கரம் இந்த சங்கு சக்கரம் அந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா ரவுண்டு போட்டு தாமரை மாதிரி பதினாறு விதமான அந்த சக்கரங்களை போட்டுக்கிறது ரொம்ப விஷயம் அதாவது அந்த இலைகளை அந்த சக்கரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி சங்கு சக்கரம் போட்டு அதன் மேல் தீபத்தை ஏற்றிக்கிறது மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது அந்த தீபத்துக்கு மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது தேன் புஷ்பம்னு சொல்லுவாள் விரக்ஷி பூன்னு பேர் இந்த விரக்ஷிப்பூவை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கல்கண்டு நிவேத்தியம் பண்ணும் பானகன் நெவேத்தியம் பண்ணும் ஒருவேளை நான் நரசிங்கரை வேண்டிக்கிறேன் நான் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை வேண்டி பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் சுவாமி கூடான அஷ்டோத்திரத்தை சொல்லி பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அப்படி தினம் தினம் சங்கு சக்கரத்தை போட்டு சுதர்ஷன பகவானை மகாவிஷ்ணுவை அஷ்டோத்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒருவேளை எனக்கு மந்திரம் தெரியாது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி நான் பூஜை பண்ணுறேன் நல்லதா நல்லது இதை செய்து பாருங்க குறைகள் தீரும் கஷ்டங்கள் தீரும் சரி ஆற்றுல வந்து இது வந்து பெண்கள் மட்டும் செய்யணும் ஆண்கள் தாராளமாக செய்யலாம் பலன் கிடைக்குமா கிடைக்குங்க வேண்டி பாருங்களேன் நம்ம ஆன்மீக தகவல் செய்து எத்தனை பேர் பலன் நான் உண்மையை சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து பேர்கிட்ட பேசினா பத்து பேரும் சொல்கிறாங்க சார் நான் இதை செய்து நடந்தது இதை செய்து நடந்தது இதை செய்து நடந்ததுன்னு அப்புறையும் உங்களுக்கு நடக்காது நீங்கள் பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றங்கள் வரும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தபடியும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் வேல் வேல்முருகாவிட்டு வேல்முருகனுக்கு கரகரோகரா நன்றி